அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி தொட்டிட்டு அப்படின்னு சொல்கிற ஒரு பலகாரம் இது வந்து எங்கள் சைடில் சேலமில் குகை ஏரியாவில் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது வந்து வளைகாப்புக்கு செய்கிற ஒரு ஸ்வீட்டு பொதுவாக பொண்ணுங்களுக்கு வளைகாப்பு செய்வோம்ல அதில் வந்து இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப முக்கியமாக கட்டாயமாக இருக்கிற ஒரு ஸ்வீட் இது இதுக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் நம்ம நார்மல் ரவை ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலாம் இந்த கப்பு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப் இருக்குல்ல அதுதான் எடுத்திருக்கேன் நம்ம பெரிய தம்ளர் இல்லை ஹாஃப் கப் ஹாஃப் தம்ளர் அளவுக்கு இருக்கும் அது மாதிரி அது ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போது எந்த கப்பில் ரவை அளக்குறோமோ அதே கப்பில் இருந்து ஒரு கப்புக்கும் நடுவில் அதாவது முக்கால் கப்புக்கும் மேலே கொஞ்சம் இருக்கிற மாதிரி சுகர் சுகர் பவுடர் இல்லை நார்மல் சுகர் அது அப்படியே இதோட சேர்ந்து கல கலந்துடலாம் கால் டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பத்து அளவுக்கு முந்திரி சின்ன சின்னதாக கட் பண்ணது ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய் துருவல் ஏன் நான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுருக்கேன் அப்படின்னா கடைசியில் போட்டு கலந்து பார்த்துட்டு போ போட்டுக்கலாங்கிறதுக்காக இது வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் மைதா மாவு இதுலேயும் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன் இது எல்லாமே கலந்துட்டு தேவை இருந்தால் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் ஸோ இது நம்ம எல்லாமே நல்லா கலந்துடலாம் முந்திரி போட்டால் தான் நல்லாயிருக்கும் அந்த சின்ன சின்ன பீட்டாக கட் பண்ணிவிடுங்க வறுக்க ரா கேஷ்யூ அப்படியே போடலாம் குட்டி குட்டியாக பிச்சிட்டு உடச்சிட்டு இது பாருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருந்ததில் அந்த தண்ணி சுகர் வந்து மெல்ட் ஆகி தானாகவே இந்த அளவுக்கு தண்ணி வந்துடும் தண்ணியோடு இருக்குது பாருங்கள் நல்ல கொல கொலன்னு இது கூட நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த மைதாவை இப்போ சேர்த்துறேன் சுகர் எவ்வளோ தண்ணி விடுது அப்படின்னு பார்த்துட்டு சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தேன் முந்திரியும் போட்டுட்டேன் இந்த பதம் இந்த மாதிரி இருந்தால் போதும் அந்த தேங்காய் துருவல் கொஞ்சம் வச்சிருந்தேனால் அதையும் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ஸோ அளவு வந்து இதே தான் இந்த அளவுக்கு இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கலை எக்ஸ்ட்ராவாக இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஒரு முக்கால் பதத்துக்கு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பு கம்மி பண்ணிக்கோங்க அம் அடுப்பு கம்மி பண்ணிவிட்டு ஒரு கரண்டியில் குழி கரண்டியில் எடுத்து இதில் ஊற்றலாம் இது ஆக்சுவலி பெரிய சட்டி வச்சுட்டு பெரிய இரும்பு வானலி இருக்குல்ல அது வச்சு நிறைய எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு தம்ளர் அளவுக்கே ஒரு மாவு ஒரு தொட்டிட்டு அப்படிங்கிற அந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு தம்ளர் அளவுக்கே மாவு ஊற்றுவாங்க நான் வீட்டுக்கு தான் செய்கிறேங்கிறதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாக செஞ்சுருக்கேன் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு செவந்ததும் எடுத்துட வேண்டியது தான் இது இது வந்து ஆக்சுவலி இத்திரூண்டு இது பனியாரம் சைஸில் குட்டியாக இருக்குது இது வந்து நல்லா பெரிய பெரிய பீசஸாக நல்ல ஒரு கை அகலத்துக்கு ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு ரெசிபி ரொம்ப ஈஸியானதும் கூட எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன் ஈஸியாக செய்யுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க